இந்த டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை புது சட்டத்தில் இணைக்கிறதுல என்ன அங்க பிரச்சனை சில பேர் கேட்கறாங்க. இந்த பொருளாதார பாதுகாப்புக்கு இந்த ஆக்ட் எங்கேயுமே விளக்கம் கொடுக்கல. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இப்போ பரந்தூரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்கள் எங்கள் நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று. அதுவும் இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டியில் வந்துடும், இனிமேல் அவர்கள் எல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டிகளும் கைது செய்யப்படுவார்கள். இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம், ஏன்னா நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்கல. இன்னும் மிக ஆபத்தான இன்னொரு சட்டம் இருக்குது, இதே பிஎன்எஸ்ல செக்ஷன் 15. இந்த செக்ஷன் 15 நம்ம கேட்டோம்னா இனிமேல் நீதிமன்றங்கள் நமக்கு தேவையா என்ற ஒரு கருத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசரை மாநில அரசு விரும்பினால் அவரை ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக அப்பாயின்ட் பண்ண முடியும். ஜெயராஜ் பின்னிக்ஸ் வழக்கில் ஒரு எஸ்பிஐ மேஜிஸ்ட்ரேட்டாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க, என்ன நடக்கும்? குற்றம் செய்தவர்களை நீதிபதியாக ஆகுவதற்கான உலகத்திலேயே, இந்த நாட்டுக்கு பேர் ஜனநாயக நாடு, உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது, சிறப்பாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஹூ எவர் டஸ் எனி ஆக்ட் வித் த இன்டென்ட், இன்டென்ட் அப்படின்னா முதல்ல என்னங்க அப்படின்னா எண்ணுதல், நான் உங்களை கொலை செய்யணும்னு எண்ணுகிறேன், அந்த எண்ணம் ஆனது குற்றச்செயலா தண்டனைக்குரியதானா? தண்டனைக்குரியது கிடையாது, ஏன்னா அது நடைமுறைக்கு போகல. ஒரு செயலாகும் போதுதான் நீங்க வந்து தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இதன்படி என்னன்னா, நான் எண்ணினேன், நான் சிந்தித்தேன் என்பதற்காக என்னை பயங்கரவாதியாக்க முடியும். நான் சிந்திக்கவில்லை எப்படி நிரூபிக்க முடியும்? செக்ஷன் 107 மிக மிக முக்கியமானது. அந்த செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களை விசாரிக்கிறார், விசாரிச்சு நீங்களோட வீடு குற்றம் செய்ததன் காரணமாகத்தான் பெற்றிருக்கிறீங்கன்னு அவர் நம்பறாருன்னு வைங்களே, அவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு உங்கள் வீட்டை கைப்பற்ற முடியும், இடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் கஸ்டடி. இப்போ போலீஸ் கஸ்டடி வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னே இருந்ததை விட 15 நாட்கள் இருந்ததே இப்போ 90 நாள் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 90 நாட்கள் போலீஸ் கஸ்டடி நீங்கள் மாத்துறீங்கன்னா அதெல்லாம் பாதிக்கப்பட போகுது யாருங்க? ஒட்டு மொத்தமாக நீங்கள் இங்கே சுற்றி சுற்றி நீங்கள் எங்கே வந்து எடுத்தாலுமே சரி, அது முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யமாகவும் ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான போலீஸ் ராஜ்யமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுக்க இதில் பார்க்கணும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் அதிகாரத்திலிருந்து வழக்கறிஞர் திரு மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுக்க இப்போ ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த பிஜேபி அரசு. அப்படி என்ன அது அதில் இருக்குங்க? இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது கொண்டு வரப்பட்ட முறை என்பதே முதல்ல ஒரு அநீதியானது, ஒரு அராஜகமானது. எதிர்கட்சி எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 149 பேரை இடைநீக்கம் செய்துவிட்டு கொண்டு வரப்பட்டது. இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டில் இனி யாரையும் இட்லி விற்கிற ஆயாவாகட்டும், இல்லை வந்து ஒரு கடல்நிலை தொழிலாளியாக இருக்கட்டும், இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தாலே அல்லது தன்னுடைய உரிமையை பற்றி பேசினாலே அவர்கள் பயங்கரவாதிகளாக்கப்படுவார்கள் என்ற மிக கொடூரமான, இது போன்ற பல்வேறு கொடூரமான கருப்பு சட்டங்களை பொது சட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லுவாங்க, சிறப்பு சட்டங்கள் என்பது தனியாக இருக்கும், அதை வந்து இந்த மேஜர் ஆக்டில் கொண்டு வந்து இணைக்கவே மாட்டாங்க. அது ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஊப்பா அப்படின்னு ஒரு சட்டம், தடான்னு ஒரு சட்டம், போடான்னு ஒரு சட்டம். அந்த சட்டங்கள் இப்பொழுதும் ஐபிசியில் இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, சிறப்பு சட்டங்கள் அது சிறப்பாக தான் சில பேர் மீது போடப்படும், தண்டனை அளிக்கப்படும். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த பிஎன்எஸ், அதாவது ஏற்கனவே நம்ம வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசின்னு சொன்னோம் இல்லையா, அதை பிஎன்எஸ் அப்படின்னு பெயரை மாற்றிருக்காங்க, பாரதிய நியாய சங்கீதா 2023. அதில் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு இந்த மேஜர் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதன் மூலம் இந்த டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை புது சட்டத்தில் இணைக்கிறதுல என்ன அங்கே பிரச்சனை சில பேர் கேட்குறாங்க. யார் மீது வேண்டுமானாலும் போடலாம். இதுக்கு முன்பு இப்போ தடாவாகட்டும், பொடாவாகட்டும், இல்லை ஊப்பாவாகட்டும், ஒரு நபர் இல்லை ஒரு கட்சி வந்து பயங்கரவாத கட்சி, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, அதை ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட ஒரு அரசு நிறுவனம் அறிவிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பிஎஃப்ஐ அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு அறிவித்தாங்க. அதற்கு பிறகு அதில் இருப்பவர்களெல்லாம் கைது செஞ்சாங்க இல்லைங்களா, இனிமேல் அப்படிப்பட்ட தேவையில்லை. அப்போ யார் பயங்கரவாதி அப்படின்னா, அதுக்கு அந்த ஆக்ட் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டை நான் படித்து காட்டேன், ஒரே ஒரு சின்ன பத்தியை மட்டும் படிக்கிறேன். ஹூ எவர் டஸ் எனி ஆக்ட் வித் த இன்டென்ட் டு த்ரெட்டன் ஆர் லைக்லி டு த்ரெட்டன்
ஆர் வித் த இன்டென்ட் டு ஸ்ட்ரைக் டெரர் ஆர் லைக்லி டு ஸ்ட்ரைக் டெரர் இன் த பீப்புள் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா ஆர் இன் எனி ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு இரண்டு பக்கங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, செக்யூரிட்டி ஆர் எக்கனாமிக் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவின் ஒருமைப்பாடு, இந்தியாவின் ஒற்றுமை, இந்தியாவின் வந்து என்ன சொல்லுவாங்க இறையாண்மை, இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவின் பொருளாதார பாதுகாப்புன்னு ஒரு அம்சம் சேர்த்துருக்காங்க. இந்த பொருளாதார பாதுகாப்புக்கு இந்த ஆக்ட் எங்கேயுமே விளக்கம் கொடுக்கல. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இப்போ பரந்தூரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்கள் எங்கள் நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று, அதுவும் இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டியில் வந்துடும், இனிமேல் அவர்களெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டிகளும் கைது செய்யப்படுவார்கள், இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்கல, எந்த விளக்கமும் கொடுக்காமல் இருக்கும் பொழுது இதை அழகாக மேற்கொள்ள முடியும். காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு போராடுறாங்க, ஏன் அயோத்தியில் நிலம் கொடுக்க முடியாது கூட இப்போது வரைக்கும் அங்கே இருக்கிற சிறு விவசாயிகள் போராடுகிறார்கள், அவர்கள் மீது இந்தியாவின் பொருளாதார பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கிறார்கள் என்ற இந்த பதத்தை பயன்படுத்தி அவர்கள் டெரரிஸ்ட் ஆக்ட் என்பதற்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா என்ன தண்டனை, அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையும் லைஃப் ஆயுள் தண்டனையும் கொடுக்க முடியும். மாறா லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இறுதி வரை சாகும் வரை உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஆக மிக கொடூரமான ஒரு சட்டம் நாம் சொல்ல வரோம். யார் எந்த உரிமையை கேள்வி கேட்டாலும் இந்த பதத்தில் நீங்கள் வச்சிட முடியும். பொருளாதார இப்போ ஹிட்டன்பர்க் அறிக்கை வெளியாச்சு இல்லைங்களா, அப்போ அந்த ஹிட்டன்பர்க் அறிக்கையை இனிமேல் இன்னொரு அறிக்கை வெளியாகுது, அந்த அறிக்கையை நீங்கள் படித்தாலோ அல்லது அந்த அறிக்கையை நீங்கள் வேறு யாருக்காவது ஷேர் செய்தீங்கனாலும் கூட இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி என்ற பதத்தின் கீழே ஒரு எஸ்ஐ உங்களை கைது செய்ய முடியும். நான் சொல்லும்போது முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போ போட்டா இது தடா இது போன்ற கருப்பு சட்டங்கள்லும் போது ஒரு ஆர்கனைசேஷன் சிபிஐயோ இல்லை எனி ஒன் அதாவது உள்துறை அமைச்சகமோ அறிவிப்பாங்க. இதில் அப்படி அல்ல, ஒரு எஸ்ஐ யாரையுமே பயங்கரவாதி என்று கைது செஞ்சிட முடியும், இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பிறகு உங்களுக்கு எஸ்ஐக்கு கிடையாது. இதில் இன்னும் நான் சொல்ல வரேன், அது ஏன் படித்து அப்படின்னா, ஹூஎவர் டஸ் எனி ஆக்ட் வித் த இன்டென்ட், இன்டென்ட் அப்படின்னா முதல்ல என்னங்க அப்படின்னா எண்ணுதல். இப்போ நாங்கள்லாம் சட்டம் படிக்கும்போது பாடப்பாடமே என்னன்னா, நான் உங்களை கொலை செய்யணும்னு எண்ணுகிறேன், அந்த எண்ணம் ஆனது குற்றச்செயலா தண்டனைக்குரியதானா, தண்டனைக்குரியது கிடையாது. ஏன்னா அது நடைமுறைக்கு போகலை, உங்கள் ஃபோனை திருடணும்னு நினைக்கிறேன், அது தண்டனைக்குரியதாக கிடையாது. ஏன்னா ஒரு செயலாகும்போது தான் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இதன்படி என்னன்னா, நான் எண்ணினேன், நான் சிந்தித்தேன் என்பதற்காக என்னை பயங்கரவாதியாக்க முடியும், நான் சிந்திக்கவில்லை எப்படி நிரூபிக்க முடியும். இப்போ பேசும்போது நாசமாக போயிருந்துப்பா இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு அம்மா இட்லிக்கார அம்மா சொல்லுதுன்னு வைங்களேன், இட்லி விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, தேங்காய் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குமா நாசமாக போகணும்னு சொன்னாங்கன்னா கூட அந்த எண்ணம் இருக்குல்ல, நாசமாக போகணுங்கிற எண்ணம் அதானே, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை இதை கைது செய்ய முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக போலீஸ் ராஜ்யத்தை நோக்கி சென்று போலீஸ் ராஜ்யத்தை கொடுத்துட்டாங்க, சென்று கொள்ளல கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ இது போன்ற மேஜர் ஆக்ட் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஒன்று மக்கள் போராடணும், இல்லை ஒரு நாடு புதிய புதியதாக விடுதலை அடைஞ்சிருக்கணும், ரெண்டு நடக்கல வேற என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த நாடு இந்து ராஷ்டிரமாக மாறிவிட்டது, அதற்காக ஒரு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. இது இதற்கு எதிராக தான் இன்றைக்கு வந்து வழக்குரைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய நஞ்சு கடலில் ஒரு சில துளிகள் தான் இப்போ நம்ம பேச போகிறோம், அதிகமாக பேச போகிறதில்ல. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 152 ஆக்ட் ஆஃப் டேஞ்சரிங் சாரி என்டேஞ்சரிங் சாவரனிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நாம் ஐபிசின்னு சொன்னதில் இப்போ வந்து 152 கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சொல்லுக்காக நான் ஒரே ஒரு சின்ன பேராக மட்டும் படிச்சிடுறேன், ஹூஎவர் பர்பஸ்லி ஆர் நோயிங்லி பை வேர்ட்ஸ் எய்தர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் பை சைன்ஸ் சைகை ஆர் பை விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆர் பை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக பேசுறதுன்னு சொல்கிறாங்க. குறுஞ்செய்தி அனுப்பினாலுமே இன்னைக்கு வந்து குற்றத்தில் வந்துடுது. இப்போ நீங்கள் சைகை காட்டினாலும் சைகை காட்டினாலும் சும்மா இப்படிங்கிறீங்க,
இவன் இல்லை இவன் வந்து நாட்டு பிரிவினைக்காக தான் அவன் பிரித்து காட்டினா என்று ஒரு எஸ்ஐ சொல்ல முடியும். இல்லை நீங்கள் நிரூபிக்கணும், உங்களோட ஃபேஸ்புக் எடுத்து பார்ப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பீமா குரகன் வழக்கில் பாருங்கள், கைது செய்ய அத்தனை பேரும் கைது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவர்களுடைய லேப்டாப்பையும் ஃபோனையும் ஹேக் செஞ்சு எப்படி இடைச்சல்கள் செய்தார்களோ அதே போல் நான் தான் நான் முன்னாடி சொன்னேன். பொதுவாகவே சட்டங்கள் எப்படி இயற்றப்படும் அப்படின்னா, ஒரு முற்போக்காக இல்லை ஜனநாயக ரீதியாக நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையிலே ஏற்றப்படும். ஆனால் இந்த ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவரனிட்டி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற 152 பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் இந்தியாவிலே கொடுக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் வழங்கிய ஜனநாயக தன்மையை ஒழித்து கட்டிவிட்டு இது கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னா, வைகோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்பது மிக மிக முக்கியமான வழக்கு. ஏன் முக்கியமான வழக்குனா, அவர் மீது வைகோவின் மீது போடப்பட்ட பொடா வழக்கு அதுதான். விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினார் என்பது குற்றம். உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? ஒரு பயங்கரவாத இயக்கத்தை, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றம் அல்ல என்று சொன்னது. இவர்கள் சொல்கிறார்கள், நீ அந்த பயங்கரவாத இயக்கத்தை, தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிற அந்த இயக்கத்தை ஆதரித்து ஒரு சைன் காட்டினா கூட இதன் கீழ் கைது செய்ய முடியும், 7 வருடங்கள் வரை சிறைக்கு போக முடியும். ஏன் நீங்கள் வந்து லைஃப் வரைக்குமே ஆயுள் தண்டனையும் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு சட்டம்? நாளைக்கு திடீர்னு திமுக ஒருவேளை நீங்கள் தடை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக அதனால் யார் யார் இருந்தாலும் அவெல்லாம் பிடிச்சி சும்மா இப்படி 5 விரலை காட்டுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வேறு 5 விரலை காட்டினா போதும், அதுக்கு மேலே எதுவும் தேவை கிடையாது. ஆக இந்த நாடு எதை நோக்கி இப்போ பயணப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்ல போனால், போலீஸ் ராஜ்யம், அதுதான் இந்து ராஜ்யம். இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இது பயணம் செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த நான் விளக்கின 113 ஆகட்டும், 152 ஆகட்டும், இனிமேல் இந்த நாட்டில் ஜனநாயக உரிமையை பற்றி யாராவது பேச முடியுமா? இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி பற்றி நான் சொன்னாங்க. இப்போ ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு எஸ்ஐ நினைத்தார்னா, இதோ பாருங்கள், இந்தியாவுடைய வணிகத்துக்கு வணிக பாதுகாப்புக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் என்று சொல்லி, பொருளாதார பாதுகாப்புக்கு இடையூறு என்று சொல்லி அவர்களை பயங்கரவாதிகளாக கைது செய்ய முடியுமா முடியாதா? எந்த விளக்கமும் கிடையாது. பொருளாதார பாதுகாப்பு என்பதற்கான மீனிங் எதுவுமே கிடையாது. ஆக இனிமேல் தமிழ்நாட்டில் ONGC பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நீங்கள் போராட்டம் பண்ண முடியாது. ஹைட்ரோ கார்பன் வருதுன்னு போராட்டம் பண்ண முடியாது. ஏன்? மீண்டும் ஸ்டெர்லைட் திறந்தால் கூட, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நம்ம போராடினால் நம் மீது இந்த 113 டெரரிஸ்ட் ஆக்ட் என்பது பதிவு செய்யப்படும் என்பது மிக மிக முக்கியம். இது மட்டுமல்ல, இது நிறைய இருக்கு. இப்ப 103 சப்கிளாஸ் 2 மாப் லிஞ்சிங் பத்தி பேசுறாங்க. அது சொல்லும்போது என்ன சொல்ற, மாப் லிஞ்சிங் இந்த கும்பல் படுகொலைகளை தடுக்க நாங்கள் வந்து சட்டம் ஏற்றிட்டோம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அந்த கும்பல் படுகொலை தொடர்பான சட்டத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா, எப்படி இஸ்லாமியர்களுக்கு திட்டமிட்டு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுங்க. அதில் கேஸ்ட், கம்யூனிட்டி, ரேஸ், பிளேஸ், பர்த் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனால் வரக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த மாப் லிஞ்சிங் வந்து பொருந்தும்னு. ஆனால் ரிலீஜியன் என்பது மட்டும் சேர்க்கவில்லை. ஆக இஸ்லாமியர்களை கும்பலாக அடித்து கொள்வது தவறு கிடையாது, அது மாப் லிஞ்சிங்க்கு உள்ள வராது என்று தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் இல்லாமல் இந்து ராஷ்டிரம் வேறு எதுக்கு பேருக்கு? ஒரு சட்டமே தெளிவாக இஸ்லாமியருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ இப்படிப்பட்ட சட்டத்தை எப்படிங்க நான் அனுமதிக்க முடியும்? நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு அடித்து கொள்ளலாம், இல்லை மாட்டுக்கறியை பார்த்தாங்கன்னு அடித்து கொள்ளலாம், இல்லை மாடை வெடிக்க பார்த்தாங்கன்னு கொள்ளலாம். முகமது அக்லாக்கு கதை என்னங்க? ஒரு பால் விவசாயி மாட்டையும் கன்றையும் வாங்கி கொண்டு செல்கிறார், அவரை ஓட விட்டு அழித்து கொன்றார்கள். இன்னும் ஒரு வீட்டில் ஆட்டுக்கறி சாப்பிட்டார், நிரூபிக்கப்பட்டிருக்குது, அவரை வீட்டு பூந்து அழிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் மாப் லிஞ்சிங்குள்ள வராது. இப்போ எது மாப் லிஞ்சிங்குள்ள வரும்? ஆக ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற முறை ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மோடி அரசு மட்டுமல்ல, இந்த கார்ப்பரேட்டை எதிர்த்து கேள்வி, RSS BJP அம்பானி அதானி ஃபாசிஸ்டுகளை எதிர்த்து கேள்வி கேட்டாலே நீங்கள் பயங்கரவாதிகள் ஆக்கப்படுவீர்கள் என்பது மிக முக்கியம். அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த BNS-ல செக்ஷன் 4F-ல ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஏன் அது இவ்வளோ நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வழக்கறிஞர்கள் உட்பட பலருக்கும் பொதுவாக ஏதோ இது வந்து
சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இல்லை என்பது போல் நினைக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, இந்த 4F வந்து என்ன சாப்டர் 2 ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுல டெத் பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் விச் இஸ் ஆஃப் 2 டிஸ்கிரிப்ஷன் நேம்லி ரிகரஸ், அப்புறம் வந்து கீழே சிம்பிள்னு சொல்லிட்டு, அப்புறம் டி சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்வது, அடுத்து ஃபைன். புதுசாக என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தா கம்யூனிட்டி சர்வீஸும் சேர்த்துருக்காங்க. அது என்னங்க கம்யூனிட்டி சர்வீஸு? முதன்முறையாக சிறு வழக்குகளே பிடிபடுகின்றவர்களை சிறைக்கு அனுப்பாமல் நாங்கள் சமூக சேவைக்கு அனுப்புகிறோம், சமுதாய சேவைக்கு அனுப்புகிறோங்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் தாழ்த்தப்பட்ட சாதியிலேருந்து வந்திருக்கிறேன், சிறு வழக்கு தப்பு செஞ்சுருக்கிறேன், என்னை கோயிலில் போய் மணியடிக்க கூட போகிறீங்க. சிறு வழக்குன்றது எதை குறிப்பிட்டு? சிறு வழக்கு பெட்டி கேஸு, சின்னதாக அடிதடி, இது போன்ற வழக்குகளை பொதுவாக பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்க. முதன்முறை நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்து பாவம் பார்த்து விடுவது போன்று நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, இங்கே தான் மனு நீதி வேலை செய்கிறதுன்னு சொல்கிறேன். எந்த பார்ப்பனர் வீட்டு பையனுக்கும் கூற்ற வேலை பெருக்கிற வேலை கொடுக்க மாட்டாங்க. அதில் எந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கும் மணி அடிக்கின்ற வேலையை கொடுக்க மாட்டார்கள். ஆக நம்ம மனு நீதி கேள்விப்பட்டிருப்போம், கொலை செய்தாலும் பார்ப்பனருக்கு சிறைத்து விடு, மொட்டை அடித்து சிறைச்சி விட்டுருங்க. ஆனால் வந்து பார்ப்பனுடைய முடியை எடுத்துட்டா கூட அவன் தலையை விட்டுருங்க என்பதைப் போல சாதிக்கு ஒரு நீதி, வர்க்கத்துக்கு ஒரு நீதி இதோ இப்போ கொடுக்கப்படும். இதன்படி ஒரு திமிரெடுத்து போய் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுகிறார்கள், செத்து போயிடறான்னு வச்சோங்களே, முதல் முறை தப்பு பண்ணியிருக்காருப்பா இவர், கம்யூனிட்டி சர்வீஸ் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, ரொம்ப பாதுகாப்பாக ஒரு வேலை. அப்போ முதல் முறை செஞ்சுருக்கிறாங்க, ரெண்டாவது முறை செஞ்சுருக்கிறாங்க என்பது அல்ல பிரச்சனை. அப்போ கம்யூனிட்டி சர்வீஸுங்கிறது உலகம் முழுக்க எங்கே இருக்குது? முதல்ல இது சரியா? அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் எப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருந்தார்னா எந்த தண்டனை வேணால் கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களுக்கெல்லாம் அவங்க இந்தியாவை அவமதிச்சு பேசிட்டாங்கன்னு என்ன கண்டிஷனல் பெயில், நிபந்தனை பிணை என்ன கொடுத்தாங்கன்னா, தினமும் அவர்கள் வந்து இந்த நாட்டுடைய கொடியை ஏற்றி வணக்கம் வைக்கணுங்கிறது. அதுக்கு எதிராக அவள் சுப்ரீம் கோர்ட்டு கூட போனே அவங்க வெற்றி பெற்றார்கள். இனிமேல் அப்படி அல்ல, எதையுமே கொடுக்கலாம், அதுக்குள்ளே என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. எதவனா கொடுக்கலாம், நீ என் காலை பிடிச்சி விடு, கையை பிடிச்சி விடு, போலீஸ் ஸ்டேஷனை கூட்டுட்டு, கழிவறையை நீ சுத்தம் பண்ணி, எப்படி வேணால் கொடுக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எந்த விளக்கமும் கிடையாது. அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் இன்னும் 4-5 வருஷம் ஆயிரும், நீதிமன்றங்கள்லாம் கருத்து சொல்லி இதை மாற்றி அமைக்கிறது, அது வரைக்கும் பாதிக்கப்பட போவது யார்? அப்போ தெளிவாக அடுத்தது நாம் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் இந்து ராஷ்டிரம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அதை மறுபடியும் சொல்லும்போது, குற்ற வழக்கில் இந்த சிறு வழக்குகளில் வந்து கைதாகக்கூடியவர்களுக்கு முதல் முறையாக இருந்தாங்கன்னா அப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதை விட இன்னும் மிக ஆபத்தான இன்னொரு சட்டம் இருக்குது, இதே பிஎன்எஸில், பாரதிய நியாய சங்கீதாவில் செக்ஷன் 15. இந்த செக்ஷன் 15 நம்ம கேட்டோம்னா இனிமேல் நீதிமன்றங்கள் நமக்கு தேவையா என்ற ஒரு கருத்துக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை மாநில அரசு விரும்பினால் அவரை ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக அப்பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் அதாவது சட்டம் படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லான்னு ஒரு புத்தகம் இருக்குது, இந்த நிர்வாகம் வந்து மிக மோசமடைந்ததன் காரணமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ இருப்பதிலே மேம்பட்டது எது? நீதித்துறை தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் வரையறுத்தார்கள்? சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, எல்லாவற்றுக்கும் மேம்பட்டது நீதித்துறையாக ஏன் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் அதிகார பலத்தில் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நிர்வாகத்தில் வந்து அதிகார பலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மக்களை ஒடுக்குவார்கள். இப்போ அப்படி இல்லைங்கிறது வேறு விஷயம், ஆனால் ஏன் உருவாக்கினார்கள் என்பதையும் இப்போது மாற்றி செக்ஷன் 15 கீழே நீங்கள் வந்து ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ் வேணும், ஆக்டிவ் ஜுடிஷியலி அப்படின்னு ஒன்றில் வந்து ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கிறவரை நீங்கள் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக கொண்டு வர முடியும். என்ன நடக்கும்? ஜெயராஜ் பின்னிக்ஸ் வழக்கில் ஒரு எஸ்பிஏ மேஜிஸ்ட்ரேட்டாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், என்ன நடக்கும்? குற்றம் செய்தவர்களே, ஆமாம், குற்றம் செய்தவர்களே நீதிபதியாக ஆகுவதற்கான உலகத்திலேயே, இந்த நாட்டுக்கு பேர் ஜனநாயக நாடு, உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது, சிறப்பாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டெர்லைட் வழக்கில் இதை போன்ற ஒரு எஸ்பிஏ வந்து ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக போட என்ன நடக்கும்? உலகத்தில் எங்கேயாவது இப்படிப்பட்ட கேவலம் கேலி கூத்து நடந்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஆனால் இதெல்லாம் சட்டமாக மாற்றிருக்கான்னு நான் சொல்ல வரேன். இந்த சட்டத்தை நீங்கள் விமர்சனம் செய்து பேசினால் கூட, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த நாட்டின் ஒருமைப்பாடுக்கு எதிராக பேசினார்கள் என்று பயங்கரவாதியாக அவர்கள் நம் மீது வழக்கு போட முடியும்.
இதெல்லாம் சரியாக தப்பான்னு தீர்மானித்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கோம், நான் இருப்பலாம் இல்லையா எனக்கு தெரியாது, பல வருடங்கள் ஆகிவிடலாம். ஆக கொடூர சட்டங்களையே நீங்கள் வந்து இந்த புது சட்டத்தில் போய் இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள், இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது, பிஎன்எஸ்எஸ்னா ஏற்கனவே இருந்தது பேர் வந்து சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி வழக்குகளை விசாரிக்கணும், எந்த முறையில் விசாரிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சிஆர்பிசி அப்படிங்கிறத வேலை. இதில் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அது பேராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதில் செக்ஷன் 107 மிக மிக முக்கியமானது. அந்த செக்ஷனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களை விசாரிக்கிறார், விசாரித்து நீங்களோட வீடு குற்றம் செய்ததன் காரணமாகத்தான் பெற்றிருக்கிறீங்கன்னு அவர் நம்புறாருன்னு வைங்களே, அவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு உங்கள் வீட்டை கைப்பற்ற முடியும், இடிக்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில் செய்ததை உலகம் முழு இந்தியா முழுக்க கொண்டு வருவது என்பது மிக மோசமான இது நான் சொல்லுவேன். அப்படி ஒரு அது நினச்சி பார்க்க முடியாத ஒன்றை செய்கிறார்கள். அது எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க, விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி எல்லாவற்றுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்னா, நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்திட முடியும். 107 அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் ஃபிஷர் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற வழக்கு மிக மிக ஆபத்தானதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ யா இப்போ சமூகத்துக்கு போராடுறாங்க, இல்லை நிலம் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு வழக்கை நீங்கள் பதிவு செஞ்சு ஒரு முடிவு செய்வார், அங்கே அனுப்புவார், உடனே வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்வார். அப்போ இந்த நாட்டிலே ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன உரிமை இருக்குது? நீ காசு கொடுக்கல, அவன் கஷ்டப்பட்டு உழைத்து அவர்கள் இதை செய்கிறார்கள், அதற்கும் மிக ஆபத்து அப்படிங்கிறத இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக ஒட்டு மொத்தமாக நம்ம எங்கே எடுத்தாலும் சரி, நீங்கள் எங்கே சுற்றி சுற்றி நீங்கள் எங்கே வந்து எடுத்தாலுமே சரி, அது முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யமாகவும் ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான போலீஸ் ராஜ்யமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம முழுக்க இதில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இது இருக்குது இதில். இப்போ 349 பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தோன்னா, உங்களை கைது செய்கிறாங்க, உங்களுடைய எந்தவித உரிமையும் இல்லாமல் உங்களுடைய எச்சில், உங்கள் விந்தணு, உங்கள் இரத்த மாதிரி, உங்கள் முடி அனைத்தையுமே சேகரிக்க முடியும்னு சொல்ல வரான். இது மிக மிக ஆபத்தானது. அதை எடுத்து அவன் எங்கே வேணாலும் அவன் பொருத்த முடியும். அப்போ தனி மனித உரிமை இன்றைக்கு கூட என்ன வந்திருக்குதுன்னா, உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுடைய கூகுள் மேப் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதற்கு அனைத்துக்குமே எதிராக இங்கே வந்திருக்கு. ஆக ஒரு மனிதன் இனிமேல் இந்தியாவிலே சுதந்திரமாக வாழ முடியாது, அது இந்த சட்டத்தின் இப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்வது, விடுதலையாக நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்வதே கூட இந்த சட்டத்தின் இப்படி எதிரான ஒரு விஷயமாக வந்து மாறுது அப்படிங்கிறத சொல்றேன். ஆக எல்லாவற்றையும் போலீஸுக்கான அதிகாரத்தை ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்றாங்க, ஒட்டு மொத்தமாக போலீஸுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு போலீஸ் நினைச்சார்னா எதையுமே செய்ய முடியும் அப்படிங்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த வழக்கு மன்றங்களில் அசல் கண்டிப்பாக தாக்கல் செய்யணும். இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட். இப்போ அது டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது யார், ஏழைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. சில பேரில் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, இதெல்லாம் தேவை என்பதை பற்றி பலரும் பேசுகிறோம். முன்ன நீங்கள் எங்கிருந்து வேணால் வந்து ஆஜராகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து வேணால் ஆஜராகிக்கலாம் என்பது யாருங்க செய்வாங்க? இந்த இந்த நாட்டின் சாதாரண இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் செய்வார்களா, இல்லை கார்ப்பரேட் செய்ய முடியுமா? இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன இந்த டெரரிஸ்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்களே இல்லை, அது எக்கனாமிக் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இது முழுக்க முழுக்க இந்த அம்பானி அதானி ஃபாசிச கும்பலுக்காகவே உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஜியோவிலேருந்து ஏர்டெல்லேருந்து வெளியேறுங்க, நீங்கள்லாம் வந்து பிஎஸ்என்எலுக்கு போங்கங்கிறாங்களே, இதை கூட ஒரு வழக்காக பதிவு செய்ய முடியும். கேட்டால் அதுக்கு 1008 விளக்கம் சொல்லலாம். இந்த ஜியோவாகட்டும் ஏர்டெல் ஆகட்டும் இந்தியாவுக்கு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறார்கள், ஆகவே இந்த பொருளாதார பாதுகாப்புக்கு எதிராக நாம் இந்த வழக்கு பதிவு செய்ய முடியும்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் முதல் வழக்கு இந்த பிஎன்எஸ்எஸ்ல யார் மேலே போட்டாங்க? ஒரு சாலையோர மாம்பழம் விற்கிற வியாபாரி மேலே போட்டாங்க. அம்பானி மேலேயும் இந்த நாட்டில் எவ்வளவோ கொள்ளடிச்சு கொண்டிருக்கிற அதானி இது போன்ற இந்த கும்பல் மேலெல்லாம் அவங்க போடவே கிடையாது. ஆக இந்த சட்டங்கள் முழுக்க இந்த நாட்டின் மக்களுக்கு எதிரானவை, அதற்கு எதிராக தான் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதான் நம்ம சொல்கிறோம், இந்த போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களோடு ஒன்று சேர வேண்டும், சேராமல் இது வெற்றியடைய முடியாது.
மக்கள் பல பேருக்கும் தெரியல எதுக்கு வழக்கறிஞர்களை போராட்டம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் சொல்ல வரேன். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபடுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, இல்லை தன்னோட வேலைகளில் தனக்கான ஊதியம் கரெக்டாக வழங்கப்படலை, இல்லை தனக்கான நஷ்டஈடு வழங்கப்படலை அப்படின்றத மட்டுமே தான் வந்து அதிகமாக போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள் இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாகவே உழைக்கும் மக்களுக்கும் எளிய மக்களுக்குமான சுதந்திரத்தை முழுமையாக பறிக்கக்கூடிய சட்டமாக இது இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. மேற்கொண்டு அவங்களை எந்த அளவுக்கு இது நலிவடைய செய்யும், அவங்களுக்கான உரிமைகளை பெற விடாமல் இந்த சட்டம் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த சட்டத்தின்படி நீ உரிமைகளை பேசவே முடியாது. இன்னொரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எஸ்ஐக்கு அனைத்து வித அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாம் இன்றைக்கி பார்க்குற எத்தனை பொய் வழக்குகள் போடுறாங்க, கலாச்சாரம் வைக்க மருத்துவர்கள் மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டது நம்ம கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் போலீஸே அடித்து கொண்டு விட்டு இவர்களை தாக்க முயற்சி செஞ்சாங்கன்னு என்று எத்தனையோ பொய்க்கதைகள் வருகிறது. ஆக ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து யார் மீதும் போடலாம் என்பதற்காகவே புதுச்சட்டத்தில் கொண்டு வந்து நுழைக்கிறது இருக்கு இல்லைங்களா? இது போலீஸ் ராஜ்யமாக மாற்றுவதற்குல்ல, இதுதான் மிகவும் ஆபத்தானது. முன்னை போலல்ல இது இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் கஸ்டடி. இப்போ போலீஸ் கஸ்டடி வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னே இருந்ததை விட 15 நாட்கள் இருந்ததே இப்போ 90 நாள் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 90 நாட்கள் போலீஸ் கஸ்டடி நீங்கள் மாத்துறீங்கன்னா அதில் பாதிக்கப்பட போகுது யாருங்க? பெரிய பணக்காரனை எங்கேயாவது நீங்கள் 90 நாள் வச்சுருந்துருக்காங்களா? ஏன் அமித்ஷாவை கைது பண்ணாங்க, அமித்ஷாவை எத்தனை நாள் வச்சுருந்தாங்க? இன்றைக்கு 90 நாட்கள் நீங்கள் மாற்ற முடியுன்னா, இதற்கு முன்பு ஸ்டேன்சாமியை பிணையே கொடுக்காமல் கொன்றார்கள் இந்த நீதித்துறையாகட்டும் இந்த அரசும் சேர்ந்து கொன்றார்கள். இனிமேல் போலீஸ் கஸ்டடியில் வச்சே கொன்றுவாங்க. ஆக மிக மிக மோசமான, எதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? இப்போ ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ கடந்த 3ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோம் அடுத்து, என்ன செய்ய போகிறாங்க, இதை வச்சு இந்த நாட்டை எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாடாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் இந்த உரிமைகளை பற்றி பேசவே முடியாத ஒரு சூழல், யாரை வேண்டுமோ கைது செய்து, இல்லைங்க இவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, 90 நாள் எங்களுக்கு கொடுங்கன்னு டெய்லியும் கூட்டி போய் அடித்து உதைத்து சித்திரவதை செய்வதை போலீஸுக்கு அனுமதிக்கிற சட்டம் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலையுமே இவ்வளோ மோசமான சட்டங்கள் சட்டப்பிரிவுகள் இல்லை அப்படிங்கிறத மிக மிக முக்கியம். எல்லா வகையிலையுமே இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது, அதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 3 சட்டங்கள் குறித்து உங்களுடைய விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி. நன்றி.